குயிலாக நான் இருந்தேன்னு குரலாக நீ வர வேண்டும், பாட்டாக நான் இருந்தேன்னு பொருளாக நீ வர வேண்டும் வர வேண்டும். ஹே களிக்காட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹேப்பியான உனக்கு சொல்லிக்கிறேன். மாடியில் பந்தல் கொடிகள் வளர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பந்தல் அமைக்கிறதாங்க ரொம்ப கஷ்டம். புடலைச்செடி பாருங்கள், அந்த மாடியுடைய அந்த சுவரவே வந்து பற்றி மேலே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் வந்துட்டு பெர்மனண்ட்டாக டெரஸ் கார்டன் ஷெட் எதுவும் போடலை. ஸோ அதனால் வந்துட்டு சிம்பிளாக ஆன்லைனில் வாங்கின ஒரு க்ரீப்பர் நெட்டை வச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக காட்டன் துணிகள் மூலமாக வந்துட்டு இப்போ வந்து நெட் அமைக்க போகிறேன். இந்த புடலை கொடி பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி இருக்குது. நான் வந்துட்டு ஒரு நொச்சி குச்சி ஒரு நாலு குச்சி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா அந்த க்ரீப்பர் நெட் வந்து பார்க்க வந்து வலையமைப்பு மாதிரி இருக்கும். அதை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னேற்பாடுகள் பண்ண வேண்டியிருந்தது. இதுவும் வந்து நொச்சி குச்சி தான். நம்ம பொதுவாக வந்துட்டு கொடி விதைகளை நட்டு வச்சோம் அப்படின்னா சுற்றிலும் வந்துட்டு ஒரு கூடார மாட்டுக்கு வந்துட்டு குச்சி காய்ந்த குச்சிகளை குத்தி வைப்போம். இந்த மாதிரி குச்சிகள் வந்துட்டு வேப்பங்குச்சி நொச்சி குச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு கரையாக வேர்க்கரையாக வந்து பிடிக்காது, செடிக்கும் வந்து பாதுகாப்பு. ஸோ இந்த மாதிரி நொச்சி குச்சியை நான் ஃபஸ்ட்டு நட்டு அந்த கொஞ்சமாக ஓடிருக்கு இல்லைங்களா அந்த கொடியை வந்துட்டு இந்த குச்சியில் வந்து சுற்றி விட்டுறேன். அதுக்கு பிறகு வந்துட்டு அது பந்தலில் ஏறுறதுக்கு சுலபமாக இருக்கும். நீங்கள் குச்சிகளுக்கு பதிலாக காட்டன் துணிகளை கூட அந்த க்ரீப்பர் நெட்டிலேருந்து கட்டி கீழே தொங்க விட்டீங்க அப்படின்னா அந்த கொடியை வந்து அது மேலே வந்து லேசாக கட்டி விட்டுருங்க. அப்படி கட்டி விடும் பொழுது வந்துட்டு நீங்கள் காட்டன் துணிகளை காட்டன் நூல் இது மாதிரி பயன்படுத்துங்க. சணலை கூட பயன்படுத்தலாம். ஆனால் வந்துட்டு ஒயரு பிளாஸ்டிக் ஒயர் வந்து நீங்கள் கட்டுனீங்க அப்படின்னா கொடி வந்து கட் ஆயிரும். என்ன தான் கொடி பார்க்க ஹெல்த்தியாக இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் அந்த நொச்சி குச்சியை வச்சு அதில் வந்து அந்த கொடியை வந்து சுற்றி விட்டுருக்கேன். இதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரி கொடி, பக்கத்தில் வந்துட்டு புடலை கொடி இருக்குது பார்த்தீங்களா. காட்டன் துணியை வச்சு நான் கட்டி விட்டுருக்கேன். காட்டன் துணிகள் தான் கொடியை கட் பண்ணாமல் பார்த்துக்கும். இப்போ இதே மாதிரி அந்த புடலை கொடியை வந்து நான் வந்துட்டு நொச்சி குச்சியை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் மேலே எழுப்பி விட்டுறேன். நீங்கள் இந்த அளவுக்கு கொடி ஓட விடாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா விதைகள் நட்டு அது ஒரு ஒரு ஜான் வளரும் பொழுதே சுற்றிலும் இந்த மாதிரி நொச்சி குச்சியோ அல்லது வேப்பம் குச்சியோ நீங்கள் செருகி வச்சுட்டீங்க, நல்லா ஸ்ட்ராங்காக ஊனி வச்சுட்டீங்க அப்படின்னா அது இயல்பாகவே அந்த கொடி என்ன ஆகும்னா மேலே வந்து ஏறிடும். நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். இப்போ ரெண்டு நொச்சி குச்சியை தான் நான் பயன்படுத்தி இதன் மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த கொடியை வந்து மேலே எடுத்து விட்டுறேன். அப்படியே தரையில் ஓட விடலாம். ஆனால் வந்துட்டு தரையில் வந்துட்டு சன்லைட் வர்றப்ப அந்த ஃப்ளோர் வந்து ரொம்ப ஹீட் ஆகும். நான் வந்து வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் வேறு அடிச்சிருக்கேன். ஸோ அந்த ஹீட் வந்து செடிகளை வந்து பாதிக்கும். அதனால் வந்துட்டு கொடியேற்றி விடுறது தான் வந்து நல்லது. பொதுவாக கொடிகளுக்கு பந்தல் அமைப்பு வந்துட்டு கிழக்கு மேற்கா இல்லாமல் வடக்கு தெற்கா பந்தல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு சன்லைட் வந்து நமக்கு கிழக்கு பகுதியிலேருந்து மேற்கு பகுதியிலேருந்து அந்த செடிகளுக்கு வந்து கிடைக்கும். அந்த செடியும் நல்லா ஹெல்த்தியாக வளரும். இப்போ இன்னொரு நாலு ஸ்ட்ராங்கான நொச்சி குச்சி வந்து எதுக்கு அப்படின்னா சைடில் வந்து அந்த ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ ஒரு ஸ்லேட்டுனா நாலு சைடு சட்டம் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி நாலு சைடு ஃப்ரேம்காக நான் சைடில் வந்து கட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்டான பக்கெட்டில் நான் வந்துட்டு ஏற்கனவே வந்து வீடு கட்டுறப்ப ஜல்லி கலவை போட்டு ஒரு ரெண்டு பில்லர் வந்து அவர் செயற்கையாக வந்து செஞ்சு வச்சுருக்கேன். மாடியில் வந்து அதை அப்படியே தூக்கி கொண்டு வச்சிட்டோம் அப்படின்னா நாலு பந்தக்காலுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் பாருங்கள். இப்போ வந்துட்டு இதுதான் நான் ஆன்லைனில் வாங்கின க்ரீப்பர் நெட்டு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வலையமைப்பு மாதிரியே இருக்கும். அந்த வலையினுடைய அகலம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொடி வந்துட்டு தாராளமாக உள்ளே பூந்து படுற அளவுக்கு தான் இருந்தது. க்ரீப்பர் நெட்டை ஓப்பன் பண்ணுறப்ப சிக்கல் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு தரையில் பிரிச்சுக்கோங்க. இதனுடைய நாலு மூலையும் அந்த வெள்ளைக்கல்லால் நரம்பு இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு பந்தலில் நாலு பக்கமும் கட்டுற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பிளாக் கலரில் இதே மாதிரி கட்டுறதுக்கு இன்னொரு மூணு கயிறு வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த ஃப்ரேம் வர நொச்சி குச்சியை நாலு பக்கமும் கட்டிட்டு அதனுடைய நாலு மூலையிலே நான் இழுத்து இந்த க்ரீப்பர் நெட்டை வந்து கட்டி விட்டுட்டேன். சிம்பிளாக அதே சமயம் சூப்பராக இரண்டு கொடிகளுக்கு நான் பந்தல் அமைச்சிட்டேன். இந்த க்ரீப்பர் நெட்டுக்கு பதிலாக குச்சிகளை பயன்படுத்தி கூட நீங்கள் வந்து பந்தல் வந்து அமைக்கலாம். இதே மாதிரி தான் நான் முன்னாடி அமைச்சிருந்தேன். இந்த க்ரீப்பர் நெட் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டினியூஸாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.